இந்த சேது என்பவர் தன்னுடைய இணையதளத்திலே என்னுடைய படத்தை ஏன் பிரசித்தார் என்ற திட்டமிட்டு இந்த கம்ப்யூட்டருடைய இன்னொரு பெண்ணுடைய படத்தை என்னுடன் படுத்திருப்பது போன்று தயாரித்து அது பிரசித்திருக்கின்றார். எனக்கு தெரியும் ஏன் அது அப்படி செய்தார் என்று அது சம்பந்தமான அவங்களுக்கு விளக்குகின்றேன். அவர் அவருடைய பெயர் சேது. அவர் சொந்த இடம் புன்னாலை. அவர் தற்பொழுது நோர்வேயிலே வசித்து வருகின்றார். அவர் இந்த படத்தை பிரசித்திருக்கிற முக்கியமான நோக்கம் என்னிடம் பணம் வாங்குவதற்கு. நீ எனக்கு 1 கோடி ரூபாய் தரணும், பணம் தரணும். தந்தா தான் செண்டு விஷயம் ஒன்று, நீ எனக்கு தந்தானா போனோம் செண்டாவது உன்னை பற்றி நல்ல நியூஸ் போடு. இல்லாட்டி உன்னை என்ன செய்யணும், உனக்கு எப்படி நியூஸ் எழுதணும், உன்னை அரசியல் இருந்து எப்படி இல்லாமல் பண்ணுறது எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு போயிட்டேன். உடனடியாக சொன்னார், என்னுடைய இந்த இணையதளத்திலே வேலை செய்கின்ற ஒருவர் சாவகச்சேரியிலே இந்த சாவகச்சேரியில் இருக்கின்றார். அவர் தற்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வேலை செய்திருக்கின்றார். அவரிடம் நீ பணத்தை கொடு என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகுதான் எனக்கு உறுதியாக ஒன்று சொன்னார், உனக்கு உயிர் வேணும்டா நீ பணத்தை கொடு, மானம் வேணும்டா நீ பணத்தை கொடு, இல்லையோ நான் படங்களை உருவாக்கி இணையதளத்திலே பிரசுரிப்பேன் என்று வச்சு. இவரது நோக்கம் என்னென்று சொன்னால், அதாவது முதல் நியூஸை போடுறது, நியூஸை போட்டுட்டு இவற்றை வெப்சைட்டை யாருமே பார்க்கறே இல்லை. அப்போ நியூஸை போட்டு இவர் பார்க்கறது ஃபேஸ்புக்கில், அவற்றை ஃபேஸ்புக்கில் காசை கட்டி விளம்பரம் போட்டு அவற்றை ஃப்ரெண்டுகளுக்கு அனுப்புறது. பெட்டிஷன் அனுப்பிட்டு புள்ளியான தகவலை கொடுத்துட்டு காசு கேட்டுட்டு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, நோர்வேல இருந்து தன்னுடைய நம்பர்ல இருந்து எனக்கு அவர் இந்த படத்தை அனுப்பி இதுக்கு அனுப்பி சொல்லியிருக்கிறார், காசு தன்னோட தர சொல்லி இந்த படத்தை எடுத்துக்கிறோம், இல்லாடி இன்னும் படம் போட இதுக்கு ஆதாயம் இருக்கு, நான் குடிச்சுட்டே கொடுத்துருக்கிறேன். அவர் பல தடவைகள் என்னுடைய சாவகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய காரியாலயம் கூட்டு அவர் காரணம் வருவார். அப்பொழுது அந்த காருக்குள்ளே நான் அப்ப எனக்கு தெரியாது, அவர் சொல்லுவார் தனக்கு ஒரு இடம் எடுத்து தர சொல்லி இந்த எலெக்ஷன் வேலை செய்கிற நேரங்களில் இந்த உடுப்புகள் மாற்றவும் களையாறி போக வேண்டும் என்று கேட்பார். நான் உண்மையாக நம்பிவிட்டேன். ஆனால் பல தடவை அவருடைய வாகனத்திலே பார்க்கின்ற பொழுது பெண் பிள்ளைகள் இருப்பார். இவர் பெண்களை தவறான வழியிலே கூட்டி பெண் அதை எப்படி சொல்றது என்று சொன்னால் பெண்கள் அவர்களுடைய பேர்களை நான் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெண்களை வேலை பெற்று தருவதாக கூறி தன்னுடைய பாலியல் துஷ்பிரயோகங்களை செய்து நான் செய்து வருவதை சொன்னேன். நான் இது நோர்வே நாடு கிடையாது, இது இலங்கை, அது